சென்னை டிஜிஎஸ் தினகரன் சாலையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அரசு பங்களாவில் அமலாக்கத்துறை சோதனை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட புகாரில் சோதனை என தகவல். கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சென்னை ஆரேபுரம் கரூர் ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள அமைச்சரின் சகோதரர் அசோக்குமார் வீட்டிலும் ரெய்ட். அமலாக்கத்துறை சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால் அதுகுறித்து விளக்கம் அளிக்க தயாராக உள்ளதாக செந்தில் பாலாஜி பேட்டி. சோதனையின் போது அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் பேச்சு. ஐடியா இருந்தாலும் இடியா இருந்தாலும் எந்த சோதனைக்கு வந்தாலும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் தயார். எந்த ஆவணங்கள் அவங்க வந்து கைப்பற்றினாலும் அது சம்பந்தமா விளக்கம் கேட்டாலும் சொல்வதற்கு தயார். கரூரில் செந்தில் பாலாஜியின் உறவினர்கள், உதவியாளர் உள்ளிட்டோர் வீடுகளில் சோதனை. மொத்தம் 6 இடங்களில் அதிகாரிகள் ரெய்ட். அரசிடமிருந்து உதவி பெற்று தொழில் தொடங்கும் இளைஞர்கள் மேலும் பல இளைஞர்களுக்கு வேலை வழங்கி வருகிறார்கள். நாடு முழுவதும் 70,126 பேருக்கு காணொலி வாயிலாக அரசு பணி நியமனங்களை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வன உயிரினங்கள் காயமடைந்தால் அவசர சிகிச்சை அளிப்பதற்கான மீட்பு மற்றும் மறுவாழ்வு வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வனத்துறை களப்பணியாளர்களுக்கான மின்சார பைக்குகள், பொலரோ ஜீப்புகளையும் வழங்கினார். இளநிலை மருத்துவ படிப்பில் அகில இந்திய அளவில் பொது கவுன்சிலிங் நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பானை ஏற்புடையதல்ல. அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து தற்போதைய நடைமுறையிலேயே மருத்துவ சேர்க்கை நடத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விவசாயிகளின் டெல்லி போராட்டத்தின் போது சில கணக்குகளை முடக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக ட்விட்டர் முன்னாள் சிஇஓ ஜாக் டார்சியின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு. டார்சி கூறியது அப்பட்டமான பொய் என தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய தீவிரவாதி கைது. சீன தயாரிப்பு கையெறி குண்டுகளை பறிமுதல் செய்தது பாதுகாப்பு படை. பிரதமர் மோடியின் அமெரிக்க வருகைக்காக மிகவும் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. இரு நாடுகளின் ஆழமான மற்றும் நெருக்கமான கூட்டணியை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான தருணம் இது என வெள்ளை மாளிகை கருத்து. பிப்பர் ஜாய் மிக அதிதீவிர புயலானது போர்பந்தருக்கு தென்மேற்கே 310 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. நாளை மறுநாள் மாலை குஜராத்தின் ஜாகுவா துறைமுகம் அருகே கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குஜராத்தின் கட்ச் பகுதியிலிருந்து சுமார் 8,000 பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. 2,00,000 வளர்ப்பு பிராணிகள் மற்றும் விலங்குகள் தாழ்வான இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கம். ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட காவல்துறை வாகனத்தை சினிமா வாணியில் விரட்டிப்பிடித்த வந்தவாசி டிஎஸ்பி. மக்கள் நிறைந்த கடைவீதியில் டிஎஸ்பி கார்த்திக் ஜீப்பை விரட்டிச் சென்று பிடித்த சிசிடிவி பதிவுகள். டெல்லியில் ரேபிடோ உள்ளிட்ட பைக் டாக்ஸிகளுக்கு மாநில அரசால் விதிக்கப்பட்ட தடை செல்லும். பைக் டாக்ஸி விவகாரத்தில் டெல்லி அரசு புதிய கொள்கையை வகுத்து அமல்படுத்தும் வரையில் தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரத்தில் பலத்த சூறைக்காற்று காரணமாக 3 கண்டெய்னர் லாரிகள் சாலையோரம் அடுத்தடுத்து கவிழ்ந்த விபத்து. சென்னையில் இருந்து பெங்களூரு நோக்கி காற்றாலைக்கான இறக்கைகளை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரிகள் விபத்தில் சிக்கின. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது தொடர்பான வழிகாட்டுதல் நடைமுறைகள். சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு வழியாக அதிக பாரத்துடன் கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். அபராதத்திலிருந்து தப்பிக்க லாரிகள் பிரதான சாலைகளை தவிர்த்து கிராம சாலைகள் வழியாக செல்வதால் சாலைகள் சேதமடைவதோடு விபத்துகளும் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடியது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஜெயலலிதா பற்றி அண்ணாமலையின் கருத்து உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படுவதாக தகவல்.
ஆந்திர மாநிலம் பல்நாடு பகுதியில் உள்ள பள்ளியில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆய்வு. விலையில்லா புத்தகம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த ஜெகன்மோகன் மாணவர்களோடு கலந்துரையாடி புகைப்படம் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இந்திய கிரிக்கெட் அணி மேற்கிந்திய தீவுகளில் ஜூலை 12 தேதி முதல் ஆகஸ்ட் 13 தேதி வரை சுற்றுப்பயணம். 2 டெஸ்ட், 3 ஒருநாள் போட்டி மற்றும் 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளதாக பிசிசிஐ அறிவிப்பு.